தலைவலி தசை மூக்கு ஒழுகுதல் தொண்டை வழி ஏற்படும் இந்த அறிகுறி இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக டாக்டரை கன்சல்ட் பண்றது ரொம்ப நல்லது இப்போ இந்த பறவை காய்ச்சல் எது மூலமா பரவலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைரஸ் பாதிச்ச பறவையினுடைய எச்சத்தினால நமக்கு பாதிப்பு ஏற்படலாம் நாசி சுரப்பி அதாவது பறவையினுடைய போய் நம்ம இந்த பறவை காய்ச்சல் நம்ம பரவலாம் வாய் வெளிவரக்கூடிய நீர் மூலமா மனிதர்களுக்கு இந்த நோய் வந்து பரவலாம் ஹிமாச்சல் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் இந்த மாநிலங்கள்லாம் காகு மூலமா இந்த பறவை காய்ச்சல் வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கேரளால வாத்து மூலமா பறவை காய்ச்சல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது வெளிநாட்டு பறவைகள் மூலமா பறவை இருக்கலாம் அப்படின்னு சில தகவல்கள் வெளியாயிருக்குது பறவை காய்ச்சல் மருத்துவ இன்ஃபுளுசா இது ஃபை என் ஒன் வைரசால ஏற்படுது கோழி வாத்து காகம் இப்படி பறவைகளுடைய சுவாச உறுப்பு நரம்பு மண்டலம் வயிறு பகுதியை தாக்கி உயிரிழப்பை ஏற்படுத்துது மனிதர்களுக்கு இது அதிகப்படியான பாதிப்பை ஏற்படுத்தும் இதை எப்படியெல்லாம் தடுக்கலாம் பறவைகளை பராமரிச்சதுக்கு அப்புறமா நம்ம கைகளை நல்லா சோப் போட்டு கழுவணும் பறவையோட முட்டையோ இறைச்சியோ நம்ம சாப்பிடும்போது அதை ஹாஃப் பாயிலாக சாப்பிட்றத முதல்ல நீங்க தவிர்த்தே ஆகணும் கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு புள்ளி ஒன்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேல வெப்பத்தில் நல்லா சமைச்சு சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டா அந்த வைரஸ் அதுலயே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது முத முதல்ல பறவை காய்ச்சல் மனிதர்களுக்கு பரவியது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாங்காங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி மூணுல இதுவரை உலகத்துல எண்ணூத்தி அறுபது பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இந்த பறவை காய்ச்சல் அப்படிங்கிற ஒரு ஆய்வும் வெளிவந்திருக்குது நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு பேர் இதனால உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு உலக சுகாதார அமைப்பும் தெரிவிச்சிருக்குது இந்தியால முதன் முதலா ரெண்டாயிரத்தி ஆறுல பறவை காய்ச்சல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மனிதர்கிட்ட இருந்து மனிதருக்கு பரவுவதற்கான ஆதாரம் இல்ல அப்படின்னாலும் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய பறவைகள் மூலமா நமக்கு இந்த பறவை காய்ச்சல் பரவுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்குது நிச்சயமா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் வேற இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்